தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் சுற்றுவட்டார கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் மீட்பணிகள் இயக்குநர் மாரி செல்வராஜ் களமிறங்கியுள்ளார். அங்குள்ள பாதிப்பு விவரங்களை குறித்து அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு மாரி செல்வராஜ், தற்பொழுது களத்தில் நீங்களே இறங்கியிருக்கீங்க. நீங்க தூத்துக்குடியில எந்த பகுதியில் இருக்கீங்க மாரி செல்வராஜ்? ஆமாங்க, மாரி செல்வராஜ் நீங்க தொடர்புலதான் இருக்கீங்க. தூத்துக்குடியில எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? களத்துல நீங்களே இறங்க காரணம் என்ன? இப்ப நான் வாழக்கூடிய பகுதியிலேயே வந்து சுத்தமா கனெக்டே இல்லை. என்னோட அப்பா அம்மா அப்பா எல்லாம் உள்ளதா இருக்காங்க. நிறைய கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் உள்ள மாட்டிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, ராத்திரி முழுக்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு போகக்கூடிய போட்டு மூலமா போகக்கூடிய அழகு டோட்டலாவே வந்து எல்லாம் சன்னாயிருக்கு. இதுல வந்து திரைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய துண்டு துண்டா வந்து மக்கள் வந்து டிஸ்கனெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களை வந்து தொடர்பு கொள்ள முடியல. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அவங்க சாப்பிட்டா டூ டேஸ் ரெண்டு நாளாவே அவங்களோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. மாரி செல்வராஜ், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில வெள்ளத்தின் வேகம் குறைஞ்சிருக்கா? மக்கள் என்ன மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் கிடைக்கப்பெறாமல் தவிக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்க மாரி செல்வராஜ். இல்ல, இப்ப அவங்களுக்கு என்னன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு சுத்தி வந்து தண்ணி இருக்கனால, அவங்களுக்கு தொலைதொடர்பு வசதிகளும் இல்லைனால, அப்படினால என்ன நடக்குன்னு தெரியல. அவங்களுக்கு உணவு இல்லை. ரெண்டு டூ டேஸா வந்து உணவு இல்லை. ஏன்னா எல்லாமே வீட்டுக்கு மேல மொட்டை மாடியில் தான் இருக்காங்க. வீடு ஃபுல்லா மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து திருவிகோணம் பகுதியில் உள்ள ஆழ்வார் திருநீரி, ஆதிநாதபுரம், கரையடியூர், செம்பு, மானாட்டூர், அப்புறம் வந்து மங்களக்குறிச்சி, இப்படி குட்டி ஆத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய கிராமங்கள் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அங்க போகவே முடியல. ஹெலிகாப்டர் மூலமா மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து நம்ம சென்றடைய முடியும். அவங்க சாப்பாடாவது கொடுக்க முடியுமோ அதை இப்போதைக்கு. நான் இது எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்க்க முடியாத ஒரு பேரிடரா இருக்கு இது. ஏன்னா அவங்க தொடர்பு கொள்ளவே முடியல. மாரி செல்வராஜ், நீங்க சொன்னீங்க உங்களுடைய சொந்த ஊரான புளியங்குளமும் மிக சேதம் அடைந்திருக்குன்னு சொல்லீங்க. உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய அப்பா கிட்ட தொடர்பு கொண்டு பேசினீங்களா? அப்பா கிட்ட பேச முடியல. ஆனா நான் வந்து வேற ஒரு மாற்று வழியின் மூலமாக ஒரு 15 கிலோமீட்டர் நடந்தே போய் ஆட்களை அனுப்பி அவரை நான் ரெக்யூவ் பண்ணிருக்கேன். அவங்களை வந்து சேஃபான இடத்துல வச்சிருக்காங்க. அப்போ ஊர் மக்களுமே சேஃபான இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஊருக்குள்ள தண்ணி வச்சு இப்ப எங்க ஊர்ல ஒரு மேடான பகுதிக்கு நகர்ந்துட்டாங்க எல்லாருமே. ஆனா அவங்ககிட்ட என்னால பேச முடியல. ஆனா நம்ப தகுந்த தகவல் படி அவங்க மேடான பகுதிக்கு போயிட்டாங்க. அதை தாண்டி அதுக்கு புளியங்குளத்துக்கு கீழ்ப்பக்கம் உள்ள நிறைய கிராமங்கள் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அப்படிங்கனாலதான் பெரிய பயமா இருக்கு. இப்ப நீங்க சொல்லீங்க தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து சிக்கியிருக்காங்க சொல்லிருக்கீங்க. அவங்களுடைய மீட்கும் பணி உங்க பகுதியில வந்து நடந்துட்டு வருதா, அதை பற்றி சொல்ல முடியுமா மாரி செல்வராஜ்? இப்போ கருங்குளம், செரிங்கலூருக்கு அடுத்துள்ள கருங்குளம் அப்படிங்கிற பகுதியில மட்டும் அங்கிருந்து மட்டும்தான் மீட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. ராத்திரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆற்றின் வேகம் அதிகமா இருப்பதனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணோம். இப்போ 100 பேர் காப்பாற்ற முடிஞ்சு. அப்புறம் முத்துலாங்குறிச்சி, ஆலிக்குடி இந்த மாதிரி பக்கத்துல இருக்க கிராமங்களை எங்களால முடிஞ்ச அளவுக்கு போய் காப்பாற்ற முடிஞ்சு. அவங்க எல்லாம் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 300-400 மக்களை காப்பாற்ற முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி மக்களை வந்து தொடர்பு கொள்ளவே முடியல. நீங்க இருக்கிற இடத்துல வெள்ளம் வேகம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு? எத்தனை அடி அளவு வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு அந்த பகுதியில? இங்க என்னன்னா, இது வந்து வயல்வெளி, வாழை தோட்டங்கள் நிறைஞ்ச இடம். சுத்தி வந்து வாழைகள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து எது பள்ளம், எது ஆறு, எது வந்து குளம்னு தெரியாது. அப்படிப்பட்ட பகுதி. இதுல வந்து எவ்வளவு அடி தண்ணி போகுதுதான் தெரியாது. இப்ப திருச்செந்தூர் சாலை வந்து முற்றிலுமா துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆற்றின் தண்ணியின் நீர்பரப்பு எல்லாமே வந்து ஊருக்குள்ள தான் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கும். இப்போ கொஞ்சம் வடிய ஆரம்பிச்சிருக்குன்னு நம்பலாம். ஏன்னா மழை கம்மியாயிருக்கு. இது வடிஞ்சா மட்டும்தான் ஏதாவது நிச்சயமா ஒரு பெரிய விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் சார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.